தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கோவில்களில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது பற்றிய விவரங்களை தற்போது பார்க்கலாம். மதுரை மீனாட்சியம்மன் ஆலயம், கள்ளழகர் கோவில், கூடலழகர் பெருமாள் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்களில் வரும் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் ஆடி கிருத்திகை என்று கோவில் நிகழ்வுகளில் அர்ச்சகர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆடி கிருத்திகையை ஒட்டி ஆகஸ்ட் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலிலும் மக்கள் கூட்டத்தை தடுக்கக்கூடிய நோக்கத்தில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சென்னை வடபழனி கோவிலில் ஞாயிறு ஒரு நாள் மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அன்று மட்டும் ஆகம விதிகளின் அடிப்படையில் 4 கால பூஜைகள் நடத்தப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரங்கநாதர் சுவாமி கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், வயலூர் முருகன் கோவில், ஜம்புகேஸ்வரர் கோவில், மலைக்கோட்டை வளாக கோவில்கள் மற்றும் உறையூர் வெக்காளியம்மன் கோவில் ஆகியவற்றில் வரும் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வரும் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை பக்தர்கள் வரவும் தாமிரபரணி ஆற்றில் குளித்து தர்ப்பணம் இடவும் தடை விதிப்பதாக மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அறிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ரத்னகிரி, திமிரி, கரைக்கல் மற்றும் கோவிந்தச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள முருகன் கோவில்களில் வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் வரும் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் வரும் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அண்ணாமலையார் கோவில், படவேடு ரேணுகாம்பாள் கோவில் மற்றும் அனைத்து முருகன் கோவில்களிலும் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோவையிலும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி, பேரூர் பட்டீஸ்வர சுவாமி, மாசாணியம்மன் மற்றும் மேட்டுப்பாளையம் வன பத்ரகாளியம்மன் ஆகிய கோவில்களுக்கு வரும் 2, 3 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் பக்தர்கள் வரவும் ஆற்று படகுகளில் கூடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலிலும் கொரோனா முன்னெச்சரிக்கையாக அடுத்த 3 நாட்களுக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி கிடையாது.